பயிற்சி 1.5ல் 3 வருஷம் பாருங்கள், ஒரு தொகை வந்து 65,000. இப்போ 65,000 ஆண்டிற்கு முறையே 6%, 8% மற்றும் 9% என்ற வட்டி வீதத்தில் 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. அதாவது 66% அப்படின்னா அது வந்து 106 ரூபா. ஓகேவா, 65,000 100 பார்த்தீங்கன்னா 650, 100 இருக்கும். அப்போ 650 6 பெருக்கினீங்கன்னா அதுதான் அந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டு. அதாவது இந்த 65,000 அந்த அமௌண்ட் வரும்னு அர்த்தம். முதலீடு செய்யப்படுகிறது மொத்த ஆண்டு வருமானம். அதாவது இந்த 65,000 மூணு இதாக பண்ணுறாங்க. மூன்று பத்திரத்தில், ஒரு பத்திரத்தில் 6%, ஒரு பத்திரத்தில் 8%, ஒன்றில் வந்து 9%. இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரும், அந்த 6%ல் ஒரு அமௌண்ட்டு, 8%ல் ஒரு அமௌண்ட்டு, 9%ல் ஒரு அமௌண்ட்டு. அது மூணையும் கூட்டினோம்னா நமக்கு 4,800 வருது ஒரு வருஷத்துக்கு. அதாவது இந்த 65,000 4,800 நமக்கு அமௌண்ட் வருது. ஓகேவா, மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம், அதாவது இது வரைக்கும் ஒரு கணக்கு இந்த 4,800 வரைக்கும். ஓகேவா, அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம். அதாவது ரெண்டாவது, ஃபஸ்ட்டு மூணு பத்திரம் சொன்னாங்க, அதில் ரெண்டாவது பத்திரமும் மூணாவது பத்திரமும் கணக்கு பண்ணிங்கன்னா ரெண்டாவது பத்திரத்தை விட 600 ரூபா அதிகம். அதாவது ரெண்டாவது பத்திரத்தில் இப்போ ஒரு 1,000 ரூபா வருது அப்படின்னா மூணாவது பத்திரத்தில் 1,600 ரூபா வரும். அந்த கான்செப்ட் இப்படி சொல்கிறேன். அதிகம் எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தணும். இப்போ காஸ் நீக்கல் முறைனா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூன்று பத்திரம்ட்டான், மூன்று பத்திரத்தில் மூன்று பத்திரம் அப்படின்னா அணி வந்து 3-3 அணியாக தான் வரணும். ஓகேவா, அதை நம்ம இப்போ மூன்று பத்திரம் அப்படிங்கிறத வந்து XYZ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம XYZ எடுத்துக்கிறோம். அப்போ மூணு பத்திரத்துலேயும் மூன்று பத்திரங்களையும் முதலீடு செய்யப்படும் தொகை, முதலீடு செய்கிற தொகை தான் XYZ எடுக்கிறோம். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய்யு ப்ளஸ் இஜெட், இது வந்து எக்ஸுங்கிற ஒரு பத்திரம், இரண்டாம் பத்திரம், மூன்றாவது பத்திரம். மூன்று பத்திரத்துலையும் எவ்வளோ முதலீடு செய்கிறோம்? 65,000. இது சமன்பாடு 1 சமன்பாடு 1 எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, இந்த வட்டி சதவீதம் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து சமன்பாடு 2. அதாவது முதல் பத்திரத்தில் எவ்வளோ வட்டி? 6% வட்டியா? அப்போ 6/100. இரண்டாவது பத்திரத்தில் 8%? அப்போ 8y/100. மூணாவது பத்திரம் 9%, 9z/100. ஓகேவா, அதிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருது? 4,800 ரூபா வருது. ஓகேவா, இப்போ பகுதி மூணுலேயும் ஒரே மாதிரியே இருக்குது, அதனால் தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z வகுத்தல் 100 ஈக்குவல் டு 4,800. இப்போ 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z வகுத்தலில் இருக்கிற 100 இந்த சைடு வந்தால் பெருக்கல் 100 ஆயிரும். அதாவது 4,800 100 பெருக்கிறேன். அப்போ ஓர் 48 48, இதில் 2 0, இதில் 2 0, 4 0 சேர்த்துக்கிறீங்க, 480,000. இது வந்து சவுண்ட்பாடு 2. ஓகே, கொடுத்துருக்கிற தகவலில் 2 சவுண்ட்பாடு நம்ம எழுதிட்டோம். ஆனால் XYZ மூணு பத்திரங்கிறதுனால 3-3 அணி தான் வரணும். அப்போ மூணாவது சவுண்ட்பாடு வேணும். மூணாவது சவுண்ட்பாடு இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஒரே ஒரு தகவல் இருக்குது, மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம். இப்போ மூன்றாவது பத்திரத்தையும் இரண்டாவது பத்திரத்தையும் கம்பேர் பண்ணோம். மூன்றாவது பத்திரம் எப்படி வரும்? 9z/100. ஏன்னா அது வந்து அந்த பர்சன்டேஜில் வச்சதுனால, இல்லைனா மூணாவது பத்திரமும் ரெண்டாவது பத்திரமும் YZ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, நம்ம இந்த பர்சன்டேஜோடு போட்டால் தான் அந்த வித்தியாசம் வரும். ஈக்குவல் டு ரெண்டாவது பத்திரம் என்ன? 8y/100. மூணாவது பத்திரம், ரெண்டாவது பத்திரம், மூணாவது பத்திரம் வந்து ரெண்டாவது பத்திரத்தையும் அதோட ஒரு 600 அதிகம்ட்டாங்க, அதனால் இதிலேருந்து 600 கூட்டிங்க. மூணாவது பத்திரத்தோட அமௌண்ட் என்ன? ரெண்டாவது பத்திரமும் அதோட ஒரு 600 கூட்டினா அதுதான் மூணாவது பத்திரத்தோட அமௌண்ட்டு. இப்போ இது என்ன பண்ணலாம்னா, 9z/100 அப்படியே இருக்கட்டும், இதை வந்து பெருக்குங்க. 100 600 பெருக்குனிங்கன்னா அந்த 2 0 அதில் சேர்த்துனிங்கன்னா போதும், 60,000. 60,000 ப்ளஸ் 8y/100. ஓகேவா, இது வந்து முன்ன வந்து இது குறுக்கு பெருக்கலில் இருக்குது, அதனால் நம்ம இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 8 100 வகுத்து இந்த 6 கூட்டினா தான் இதோட ஒரிஜினல் வேல்யூ வரும்.
ஓகேவா? ஆனால் நமக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இதுவும் 100 பெருக்கிட்டோம், அதனால் பகுதி ஒரே மாதிரி இருக்கிறனால தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாங்கிற மாதிரி மேலே இருக்கிற ரெடியும் கூட்டிட்டு கீழே 100 போட்டோம். இப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல். இதுக்கு முன்னாடியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும், அது வந்து இந்த 600 ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறப்ப கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 9Z இருக்கட்டும், 8Y இந்த சைடு வரட்டும், அப்போ -8Y-ஆ 9Z இந்த சைடு இருந்ததுனால +9Z வரும், 8Y அந்த சைடுந்து இந்த இடம் இருந்ததுனால சாரி -8Y தனியாக எழுதிக்கிறேன். 9Z இந்த சைடு இருக்குது, 60,000 இந்த சைடு இருக்குது, 8Y இந்த இடம் தான் -8Y வரும், 9Z இந்த இடம் இருந்ததுனால ப்ளஸ்ஸு. ஓகேவா? இது ரெண்டு தான் இருக்குது. நமக்கு வந்து XYZ வரும், எக்ஸ் இதில் வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து இந்த 2வது பத்திரமும் 3வது பத்திரத்தையும் வச்சு தான் இந்த சமன்பாடு உருவாக்க முடியும். அதனால் எக்ஸுக்கு வந்து 0 போட்டுங்க, 0X. இது வந்து 3வது சமன்பாடு. இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணி சமன்பாடு 1, 2, 3 யூஸ் பண்ண போகிறோம். சமன்பாடு 1 XYZ போட்டோமா, சரி இது வகுத்தல் மாதிரி போடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கூடு போடுங்க, இப்படி க்ராஸாக போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்யு இஜெட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு எவ்வளோன்னு போட்டோம், 65,000. 2வது சமன்பாடு என்ன, 6X ப்ளஸ் 8Y ப்ளஸ் 9Z, அப்போ 6, 8, 9 6, 8, 9 இந்த லைன் எக்ஸுங்கிற லைனு, இது ஒய்யுங்கிற லைனு, இது இஜெட்டுங்கிற லைன், அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆண்டு எவ்வளோ இருந்துச்சு, 480,000. அடுத்த 3வது சமன்பாடுன்னா எக்ஸுக்கு 0 -8 ஒய்க்கு 9. ஓகேவா? 2வது சமன்பாடு 6, 8, 9 இங்கே 6, 8, 9 போட்டோம். 3வது சமன்பாடு 0, -8, 9 0, -8, 9 போட்டேன், இதில் வந்து 60,000. இது வந்து 9, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? இப்போ வந்து இது 0 பண்ணும், இது ஆல்ரெடி 0 இருக்குது, இதை 0 பண்ணும், இதையும் 0 பண்ணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டு இதை 0 பண்ணிட்டு தான் R2 R3 கம்பேர் பண்ண முடியும். R2 ஸ்டார்டிங் 0 பண்ணுன்னா R2 இது ரெண்டும் ஒரே குறி இருக்கிறதுனால மைனஸ் குறி போட்டேன். இது 6 இருக்குது, அப்போ இது 6 பெருக்கினா தான் 6 வரும், 6 - 6 0 வரும். அப்போ அதை வந்து 6 பெருக்கிறேன். ஓகேவா? அப்போ இது 6 வரும், 6 - 6 0. ஃபஸ்ட் லைன் அப்படி எழுதிக்கலாம், 1, 1, 1 65,000. ஓகேவா? இப்போ இது 6 - இது 6 பெருக்கணும், அதான் இது வந்து நம்ம இப்போ 6 பெருக்கியிருக்கோம், 6, 6, 6 இதையும் 6 பெருக்கின வேல்யூ இருக்கும், 6 - 6 0, 8 - 6 2, 9 - 6 3, 480,000 - இது 6 பெருக்கின வேல்யூ. இப்போ இதை வந்து 6 பெருக்கணும்னா 65,000 பெருக்கணும்னா 390,000 வருது. ஓகேவா? நமக்கு எப்படி வரும், ஃபஸ்ட்டு 6, 2 - 6, 6, 1 R2 வேல்யூ 480,000, அதிலிருந்து 6 பெருக்கின R1 வேல்யூ, இதை வந்து 6 பெருக்கின வேல்யூ 390,000, அதை வந்து கழிக்கணுமா, கழிச்சோம்னா 0, 0, 0, 0 இங்கேருந்து கிடங்கன்னா 18, 18 9 போச்சுன்னா 9, இது 3 தான் இருக்கும், 3 - 3 கேன்சல் ஆயிரும். இப்போ 90,000, இப்போ இங்கே 90,000 போடுங்க. ஓகே, 3வது லைன் அப்படியே போடுங்க. இப்போ அடுத்து இதை வந்து 0 பண்ணணும், இதை 0 பண்ணால் இந்த ரெண்டு இது தான் எடுக்கணும், ஃபஸ்ட்டு நம்பர் இது ரெண்டும் 0 இருக்கனால இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இங்கே உள்ளுக்குள்ளே 0 பண்ண முடியும். இந்த R1 இதை இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்போ R3 இது 0 வரணும் அப்படின்னா R2 இதுவும் 8 இருக்கணும், ஏன்னா இங்கே -8 இருக்குது, இதையும் 8 பண்ணுனா இதை 4 பெருக்கணும், அதான் R2 4 பெருக்கணும். R3 லைனை நான் மாற்ற போகிறேன், அது எப்படின்னா R3 அதை இது மைனஸ் இது ப்ளஸ் இருக்குது, ரெண்டு வெவ்வேறு குறிங்கனால இங்கே ப்ளஸ் போடுறேன். R3 வேல்யூ -8, அப்போ இதோட வேல்யூ +8 வரும்னா இதை 4 பெருக்கணும், R2 4 பெருக்கியிருக்கேன். ஃபஸ்ட் ரெண்டு லைன் அப்படியே எழுதிங்க. ஓகே, இப்போ இங்கே 0 R3 வேல்யூனா 0, இதுவும் 0, அதனால் அங்கே 0 அப்படி இருக்கும். R3 வேல்யூ -8 ப்ளஸ் R2 வேல்யூ 2, 2 4 பெருக்கிறோம், 2 - 8 +8 0 வரும்.
இப்போ R3யோட வேல்யூ 9 ப்ளஸ் 9, இது வந்து இப்போ 4 பெருக்க போகிறோம். R2வோட வேல்யூ 4 3 பெருக்குனீங்கன்னா 12, ஓகே 9 12 21, ஓகேவா? இப்போ இதில் 60,000 இருக்கு, R3யோட வேல்யூ 60,000 ப்ளஸ் 90,000 வந்து 4 பெருக்கிறோம், ஓகேவா? 9 வந்து, அதாவது 9 வந்து 4 பெருக்கினா 49 36, 36 போட்டு இதே 0 போட்டிங்கன்னா 1,10,100,1,000 10,000,000, ஓகேவா? 360,000 வரும். இந்த 4 0 அப்படியே பண்ணும். 9 வந்து 4 பெருக்கினா 49 36, ஓகேவா? இப்போ 360,000 ஒரு 60,000 கூட்டுறீங்க, அப்போ எப்படி வரும்? 6 12 போட்டு மீதி ஒன்று போட்டால் 1,10,100,1,000 10,000,000 420,000, இப்போ இது வந்து சமன்பாடு வடிவத்தில் எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 65,000. அடுத்தது, அதாவது இது வந்து எக்ஸுங்கிற லைனு, இது ஒய்யுங்கிற லைனு, இது இஜட்டுங்கிற லைனு. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் எக்ஸோ இஜட் வரும், அடுத்ததுக்கு ஒய்யும் இஜட்டும் தான் வரும். இது வந்து 90,000, இது வந்து 420,000. 1, 2, 3 மூணாவது சமன்பாடு எடுங்க. 21 இஜட் ஈக்குவல் டு 420,000. அப்போ இஜட் ஈக்குவல் டு 420,000 வகுத்தல் 21. ஒரு 21 21, 2 21 42, 2 போட்டு இந்த மீதி இருக்கிற 1, 2, 3, 4 0 அப்படியே போட்டுடலாம். அப்போ இஜட்டோட வேல்யூ 20,000. இப்போ இஜட்டோட வேல்யூ 20,000 வந்துருச்சு. அந்த இஜட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும், அதை வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் அப்ளை பண்ணலாம். இஜட் ஈக்குவல் டு 20,000 என சமன்பாடு 2 பிரதியிட, சமன்பாடு 2 பிரதினா 2y ப்ளஸ் 3 இன்ட்டு 20,000 ஈக்குவல் டு 90,000. 3, 20, 60, அப்போ 60,000. இப்போ 2y ஈக்குவல் டு 60,000 தானே போனால் மைனஸில் போவோம். 90,000 மைனஸ் 60,000 ஈக்குவல் டு 30,000. ஒய் ஈக்குவல் டு இந்த 2 வந்து இந்த சைடு வந்தால் வகுத்தல் 2 வந்துடும், ஓகேவா? அப்போ 2 30 கேன்சல் பண்ணால் 15, ஓகேவா? மீதி 3 0, அதான் 30,000 பாதியே 2 வகுத்தீங்கன்னா 15,000. அப்போ ஒய்யோட வேல்யூ 15,000. இப்போ எக்ஸோட இஜட்டோட வேல்யூ 20,000, ஒய்யோட வேல்யூ 15,000 என சமன்பாடு 1 பெருதிட அப்படின்னு எழுதிங்க. சமன்பாடு 1, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 15,000, ஏன்னா அதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் தானே. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 15 ப்ளஸ் இஜட்டோட வேல்யூ 20,000 ஈக்குவல் டு 65,000. அப்போ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 20, 15, 35,000 35,000 3 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 65,000 மைனஸ் 35,000. எக்ஸ் ஈக்குவல் டு 65 35 போயிடுச்சு அப்படின்னா மீதி 30,000. அப்போ எப்படின்னா 65,000 பணத்தை மூணு பத்திரத்தில் வைக்கிறாங்க. அது எப்படின்னா எக்ஸுங்கிற பத்திரத்தில் 30,000 வைக்கிறாங்க, மீதி 30,000 இருக்குமா, அதில் வந்து ஒய்யுங்கிற பத்திரத்தில் 15,000 வைக்கிறாங்க. இப்போ மொத்தம் 45,000 ஆயிடுச்சு. மீதி இஜட்டுங்கிற பத்திரத்தில் 20,000 வைக்கிறாங்க. மொத்தம் 60,000 இப்படி மூணாக பிரித்து மூணு பத்திரத்தில் வச்சு அதில் வந்து பர்சன்டேஜ் கணக்கு போட்டு அமௌண்ட் வாங்குகிறாங்க.